ஹே ஹலோ நானா சாமி, நான் இன்றைக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னதா பேர்வலையில் ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம் என்று சொல்லிலும் இங்கே ரொம்ப காலமாக மீன் வியாபாரம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது சில்லறை வியாபாரமாகவும் மொத்த வியாபாரமாகவும் அது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு தேவையாக வாங்குபவர்கள் அனைவருமே இந்த இடத்திற்கு வந்து மீன்கள் வாங்கி கொண்டு செல்வார்கள். அந்த மீன்கள் வாங்குகின்ற அடுத்து அது மட்டுமல்லாமல் மீன்களை விற்கின்ற முறைகளை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறது. பேர்வலையில் ஒரு ஸ்பெஷலான இடம் இதுவும். காலையில் 6 மணியிலிருந்து இல்லை, காலையில் ஒரு 5 மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30-8 மணி அளவில் வரங்காட்டிலும் இந்த இடத்துல முழுக்க முழுக்க மீன் வியாபாரம் தான் இடம்பெறியது. அந்த வியாபாரத்தை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நான் ஒவ்வொரு ஒரு கடையாக பார்த்துக்கணும் போம். நெய்ரால் இருக்கு, நண்டு, இது பேர்வலை டவுனில் ஒர்லோஸ் கனவுக்கு பக்கத்தில் தான் இவங்க மீன் சந்தையெல்லாம் போட்டுக்கிட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் லொரியில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து இந்த இடத்துல தான் விற்பாங்க. பேர்வலையில் பிறந்து பேர்வலையில் வளர்ந்து பேர்வலையே உரித்தாக இருக்கின்ற என்னாலே பேர்வலையில் ஒரு வீடியோ எடுக்கலாம். பேர்வலையில் இப்போ பேர்வலை டவுனில் இருக்கிற மீன் மார்க்கெட்டை வீடியோ எடுக்க போனேன். அங்கே மீன் மார்க்கெட்டை வீடியோ எடுக்க போனால் அங்கே என்ன சொல்கிறேன்டா, எதுக்கு வீடியோ எடுத்து என்ன சரி, கேம் ஒன்று செய்கிறதுக்கா, பிசிஆர் செக் பண்ண வர வைக்கிறதுக்கா, இல்லாட்டி போலீஸில் கொடுக்கறதுக்கா, என்னாவது பிரச்சனையோட கிளப்புறதுக்கான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமா கேள்வியை கேட்குறான்னு. இனி அந்த இடத்துலேருந்து இல்லை இப்படி இப்படி தான் சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு ஹாபரு போமன்னு சொல்லி ஹாபரு வந்தேன்னு சொன்னடா, ஹாபர்லேருந்தையும் பிரச்சனை, உள்ளுக்கே விட மாட்டேங்கிறானுங்க. மீனவனை தவிர வேறொருத்தரே உள்ளுக்கு விடுறலையா, அப்படி உள்ளுக்கு போனாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு விடுறலையா. இனி நாங்கள் என்னத்தை செய்ய, நான் இனி அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே என்னை வண்டி எடுத்துக்கொண்டு இப்போ மிரிச்சு கெச்சிமலைக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டு நம்புகிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் அவ்வளோ பெருசாக ஒரு விஷயமே இல்லை, இருந்தாலும் ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு. நான் இப்போ பேர்வலை டவுனு போய் திறந்தேன். பேர்வலை டவுனில் அங்கே இருக்கிற மீன் மார்க்கெட்டு போய்த்து, பேர்வலை டவுனில் இருக்கிற மீன் மார்க்கெட்டு போய்த்து அங்கே என்னென்ன மீன் எல்லாம் இருக்குது, எப்படி எப்படி மீன் வியாபாரம் பண்ணுறாங்கன்ற மாதிரி மேலோட்டமாக தான் வீடியோ எடுத்தேன். நான் ஃபுல்லாகவே அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது இப்படி இப்படி தான் விற்கிறாங்க, இங்கேருந்து தான் கொண்டு வராங்க, அப்படியெல்லாம் அவங்கள்ட்டையும் விலாவரியாக கேட்டுட்டு நான் உங்களை வீடியோ செய்யறதுக்கு இருந்தேன். ஆனால் எங்களுக்கு என்ன அன்ல கோதரியா அவனு ஒத்தனமே வீடியோ எடுக்க வேணுமன்றானுங்க. கொரோனா பிரச்சனையால் இந்த பிசிஆர்
ஏதாவது அனங் மனங் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி அவனை வீடியோ எடுக்க வேணும்னு சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்காக இப்போ எடுத்த இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சோமிதேவி யூடியூப் சேனலில் இப்போ தான் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னடா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சோமிதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் உங்கள் சஹ்மி.